1947 சுதந்திரம் அடைந்த பிறகு ராஜாஜி நேருஜி அவர்கள்லாம் திருவாவூரது ஆதீனத்தில் தொடர்பு கொண்டு ஒரு செங்கோல் கொடுக்குமாறு வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு வேண்டுதல் ஏற்றபடி திருவாவூரது ஆதீனத்திலிருந்து அந்த தங்க செங்கோலை செய்து கொடுத்து 1947 சுதந்திரம் அடைந்த அன்று நம்ம பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு இந்த செங்கோல் கொடுக்கப்பட்டது. நாமெல்லாம் இந்த செங்கோல் ஒரு நீதி நெறி தவறாமல் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமது திருவாவூர் ஆதீனத்தில் 1940 அப்பொழுது 20வது குருமா சன்னிதானம் அம்பலவானத்தை அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த செங்கோலும் மற்றும் ஓதுவா மூர்த்திகளும் மற்றும் நாதஸ்வர சக்கரவர்த்தி டிஎன் ராஜரத்னம் அவர்களும் இந்த டெல்லிக்கு அனுப்பி வைத்து அங்கு தங்கச்செங்கோலை கொடுத்தார்கள் என்பதெல்லாம் நாம் எல்லாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அருமையான செங்கோல் பாடார் மண்டபம் திறக்கப்பட வருகிற 28ஆம் தேதி மே மாதம் அன்று திறக்கப்பட இருக்கிறது. அந்த நாளிலே இந்த பாராளுமன்றத்திலே அன்று 28ஆம் தேதி காலையில் இந்த நிறுவப்பட உள்ளது என்பதெல்லாம் இந்த பிரதமர் இன்று பிரதமரெலாம் இந்த அருங்காட்சியில் இந்த தங்கச்செங்கோலை வெளியில் கொண்டு வந்து சுமார் 75 ஆண்டு காலமாக அந்த செங்கோல் உறங்கி கொண்டு இருந்தது. அதை மீண்டும் வெளிக்கொண்டு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் வைப்பது மிக்க மகிழ்ச்சியும் பாராட்டுதலைக்கும் உரியது என்று நரேந்திர மோடி அவர்களுக்கு திருவாரூர் ஆதீனம் மூலமாக இந்த வாழ்த்துக்களை நாம் எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சுபாவை தெரிஞ்சுட்டு சார், ஆதீனம் எப்போ புறப்படுறீங்க சார்? ஆதீனம் நாளைக்கு காலையில் விமானம் மூலமாக 8 மணிக்கு மேலே செல்கிறோம். எவ்வளோ பேர் இங்கேருந்து நம்ம ஆதீனம் இந்த ஆதீனங்கள்லாம் வர்றாங்க? எல்லாம் ஒரே பிள்ளைல போகிறாங்கன்னு தெரியுது. தனி விமானம் ஒன்றும் தெரியல. எல்லா ஆதீனங்களும் சேர்ந்து தான் போகிறோம். பாக்கி முன்னாடி உள்ள தம்பரான ஆதீனங்கள் ஓதார்கள் மற்றாலும் முன்னாடி முன்னாள் போய்விட்டார்கள். மற்றும் நாளைக்கு நாங்கள் சில ஆதீனங்களும் நாளைக்கு வருவார்கள். அதில் ஒரு விமானமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் டெல்லியிலேருந்து. அதன் மூலமாக நாளைக்கு அங்கே செல்கிறோம். 1947 நமக்கு வந்து முக்கியத்துவம் கிடைச்சது, ராஜாஜி மூலியமாக நமக்கு நேரு அங்கே சொல்லி கிடைச்சது. இப்போ பிரதமரும் அதே மாதிரி பழைய மாடல்லே வந்து அந்த தேவார பாடல்கள்லாம் பாடுறதுக்கு உங்களை அனுமதிப்பாங்களா? அந்த சூழல் அது தெரியாது. எப்படி பார்லிமெண்ட்டில் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது. போய் நேற்று நாளைக்கு நடக்கிறத இன்றைக்கி சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன நடக்குதோ நாளைக்கு மறுநாளுக்கு தான் சொல்ல முடியாது. முன்பு வந்து ஆட்சி மாட்டான் போது செங்கோலை வந்து ராஜபுரம்ன்ற வகையில் ஆதீனம் வந்து வழங்கியிருந்தாங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து திருவாரூர் ஆதீனம் 600 ஆண்டுகள், அது சோழ ஆட்சிகள்னால் 1000 ஆண்டுகள் முன்னாடி இருந்தது. அந்த காலத்துலேயும் அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பின்பு தான் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம் வந்தது. அதன் பின்பு தான் ஆதீனமெல்லாம் அது 600 ஆண்டுகள் அரசர் காலத்தில் திருவாட ஆதீனம் இருந்திருக்கிறது. கைப்பற்றினது ஆங்கிலேயர்கள். அங்கே ஆங்கிலேயர்களை போராடி வெற்றி பெற்று தான் நாம் 1940 சுதந்திரம் அடைந்தது. அந்த சுதந்திரத்துக்காக பாடு வெற்றி பெற்றதுக்காக நாமெல்லாம் நினைவு சின்னமாக அந்த தங்க செங்கோலை வழங்குகிறோம். இந்த உண்மைக்கான செங்கோல், அது உண்மை தர்மம் நியாயம் நீதிக்கான செங்கோல். அது இருக்கக்கூடிய இடத்துல தவறு நடக்கும் பட்சத்தில் அந்த செங்கோல் என்னவா அவங்கள தண்டிக்க வாய்ப்பு இருக்கு? அது ஒரு தர்ம தேவதை தான். ரிஷபம், நம்ம ரிஷபம்னு சொல்கிறான், நந்தின்னு சொல்கிறான், இப்போ காளை மாடுன்னு சொல்கிறான். நம்ம காளை மாட்டை என்ன சொல்கிறேன், வீரத்தை அடக்குவது காளை மாடு. இந்த காளை மாட்டு வீரத்தை அடக்குனா அதுக்கு நமக்கு பரிசு கொடுக்குறாங்க. இப்போ விநாயகப் பெருமான் எப்படி இருக்கார், யானை முகத்தோடு இருக்கார். இது யானை முகமாக வழிபடுறோம், விநாயகப் பெருமானாக வழிபடுறோம். அதேமாரி தான் இது தர்ம தேவதையாக வழிபட்டு ஆட்சி நடத்த வேண்டும். நேர்மையான ஆட்சி நடத்துவது தான் இந்த செங்கோல். இப்படியெல்லாம் நாம் நேர்மை தவறும் பட்சத்தில் இறைவன் தண்டிப்பான் தான். யார் யாரும் என்ன வினை செய்கிறார்களோ அது அவரவர்களுக்கு வினை தானாகவே ஏற்படும். நாம் செய்ய வேண்டிய இல்லை, தானாகவே ஏற்படும். அது இறைவனுடைய கட்டளை. யார் யாரும் என்ன செய்கிறாங்களோ, பாவம் செய்தார்களோ புண்ணியம் செய்தார்களோ அவருக்கு ஏற்ற அந்த பலனை இந்த இறைவன் கொடுக்கிறார். அதுக்கு ஏற்றபடி தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். மனிதர்கள்லாம் எல்லோரும் ஒரே
மதியாக இருக்கிறார்கள், வெவ்வேறு முகத்தோடு இருக்கிறார்கள். சில பேர் கையில் இருக்குது, கால் இல்லை, கண் இல்லை, முக்கில் இதெல்லாம் பங்கு, எல்லாம் ஒரு பாவம் செய்தால் அந்த தண்டனை மனித உடம்பிலிருந்து அனுபவிக்கிறார்கள். புண்ணியம் செய்தால் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறார். இதுதான் நமக்கு இறைவன் கொடுத்த கட்டளை. இறைவன் படி இந்த தர்ம சின்னத்தோடு நம்ம வாழ வேண்டும் சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். நாளை பாராளுமன்ற திறப்பு விழாவிற்கு அழைத்ததற்கு நரேந்திர மோடி அவர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை திருவாடு ஆயினம் தெரிவித்துக் கொள்கிறது. சுவாதி.